Om Shanti. Om Shanti. Om Shanti. அழகான என்னுடைய இரு கண்களுக்கு மத்தியில் ஜொலிக்கக்கூடிய ஆத்மாவாக இருக்கின்றேன். என்னுடைய மனதில் எழக்கூடிய எண்ணங்கள் மிகவும் தூய்மையாக இருக்கின்றது, மிகவும் வலிமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு ஒரு பாபாவை தவிர வேற யாருடைய நினைவு வரவில்லை, எதன் மீதனுடைய ஆசையும் வரவில்லை. அந்த சுரூபத்தை நான் நினைத்து கொண்டு பரந்தாமத்தில் உள்ள அமர பாபாவை நான் நினைவு செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த ஒருவரையே நான் நினைவு செய்து கொண்டிருக்கின்றேன். பரந்தாமத்திலிருந்து என்னுடைய உடம்பின் மீது சர்வ சக்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. நான் அற்புதமாக நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். இப்படியாக நான் அனுபவம் செய்து கொண்டு என்னுடைய பௌதிக உடலை விட்டுவிட்டு நான் மெதுமெதுவாக அற்புதமான அந்த அமரக்கதை சொல்லக்கூடிய அந்த வாயிலில் நின்று கொண்டிருக்கின்றேன். ஃபரிஸ்தாவாக எங்கு பார்த்தாலும் ஆன்மீக சக்திகள், எங்கு பார்த்தாலும் வாசனை நிறைந்திருக்கக்கூடிய ரோஜா மலர்களுடைய அந்த வாசனைகள், தாமரை மலர்களுடைய வாசனைகள், என்ன அற்புதமான நீர்வீழ்ச்சிகள், ஆஹா என்ன அற்புதமாக இருக்கிறது இந்த காட்சி. நான் என்னுடைய தூய்மையான எண்ணத்தின் மூலமாக பரந்தாமத்தில் உள்ள அமர பாபாவை நான் ஆவாகனம் செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த சங்கல்ப சக்தி மூலமாக அமர பாபா அங்கு ஆஜராகிவிட்டார். என்னை பார்த்தது புன்முறுவலோடு சிரித்து கொண்டு அந்த ஸ்ரீமத் என்ற அந்த வழியில் எனக்கு கூப்பிட்டு கொண்டு போகின்றார். நாங்கள் அழகாக ஜோடியாக அங்கு சென்று கொண்டிருக்கின்றோம். அதை அனுபவம் செய்து கொண்டே அந்த அமரக்கதை சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு நாங்கள் ஆஜராகிவிட்டோம். என்னை அந்த தாமரை மலர் மீது அமர செய்து அவரும் எதிரில் அந்த 1000 இதழ்கள் கொண்ட அந்த தாமரை மீது ஜோதியாக அமர்ந்து கொண்டு சங்கமுகத்தில் என்னுடைய பிராமண குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும், நான் பரந்தாமத்தில் இருந்தாலும் உனக்கு ஸ்ரீமத்தை நான் கொடுத்து விட்டேன், ஒரே ஒரு வார்த்தை தான், ஆனால் அதில் நிறைய ரகசியங்கள் நிறைந்திருக்கின்றது, அதனை முழுவதுமாக பின்தொடர்ந்தால் உனக்கு 21 பிறவிக்கு அந்த அமர உலகத்திற்கு போவதற்காக உனக்கு நீ தகுதி பெற்று விடுவாய் அப்படின்று அவருடைய மௌன பாஷையிலிருந்து நான் புரிந்து கொண்டு விட்டேன். மர குழந்தையை, நான் உனக்கு இந்த சங்கமகத்தினுடைய அந்த வாழ்க்கையில் நடைமுறை ஆன்மீக அந்த கோட்பாடுகளை எப்படி நீ கொண்டு வர வேண்டும் நான் சொன்னேன் அல்லவா, இந்த சங்கமகத்தில் உன்னுடைய சகவாசம் எப்படி இருக்க வேண்டும், நீ முள்ளாக ஆகவிடக்கூடாது, மலர ஆக வேண்டும், அதுபோல உன்னுடைய தொடர்பு இருக்க வேண்டும், உன்னுடைய உணவும் சரி உயர்ந்ததாக இருக்க வேண்டும், உன்னுடைய புலன்கள் அந்த ஸ்ரீமத் என்ற கோட்டிற்கு உள்ளே இருக்கிறதா அப்படின்ற பலவிதமான ரகசியங்களை இந்த ஸ்ரீமத் மூலமாக உனக்கு நான் சொல்லி புரிய வைத்து விட்டேன். அமர பாபா, நான் உன்னை பார்க்க மாட்டேன், என்னை அவரும் பார்க்க மாட்டார் அப்படின்று நீ இருக்கக்கூடாது, உனக்கு நான் ஸ்ரீமத் என்ற அந்த விதியை நான் கொடுத்து விட்டேன், அதை நீ முழுவதுமாக பின்தொடர வேண்டும், வா இன்றைக்கு உனக்கு நான் சொல்லப்போவது இன்னும் நிறைய அந்த உயர்ந்த வழி, உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய சொற்கள், உன்னுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது, ஸ்ரீமத் உட்பட்டு இருக்கிறதா அப்படின்று நீ முழுமையாக பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நான் உனக்கு சொல்லப்போவது எண்ணங்கள், உன்னுடைய எண்ணங்கள் அந்த கோட்டிற்கு உள்ளே இருக்கிறதா, ஸ்ரீமத் படி இருக்கின்றதா அப்படின்னு நீ உன்னுடைய எண்ணங்களை உருவாக்க வேண்டும். எப்படி, அந்த நிராகாரமான அந்த பரந்தாமத்தில் ஒளிப்புள்ளியாக இருந்தாய், அதனுடைய அனுபவத்தில் நீ வர வேண்டும், உன்னுடைய ஆத்மா உணர்வு அந்த நிலையில் உருவாகும் பொழுது உன்னுடைய எண்ணங்களில் முழு தூய்மையை விவேகமும் சரி நிறைந்தே விடும், அதில் நிறைந்திருக்கும், இதுதான் உண்மையான அந்த ஸ்ரீமத்,
முதலில் என்ன சொல்லியிருந்தேன், பவித்திர பவ யோகி பவ, அப்பதான் அந்த தூய்மையான எண்ணங்கள் உருவாகும். அதனால் நீ என்ன செய்ய வேண்டும், அந்த எண்ணங்களுக்கு நீ கவனம் கொடுக்க வேண்டும். அப்படி நீ கவனத்தை கொடுப்பதன் மூலமாக உன்னுடைய வார்த்தைகளும் சரி உன்னுடைய செயல்களும் சரி தானாக அது செயலில் வந்துவிடும். சோதித்து பார்க்க வேண்டும். அதனால் உன்னுடைய மனம் அந்த என்ற அந்த ஸ்லேட் முற்றிலுமாக எப்படி இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும், தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும். புரிந்ததா? இதுதான் அந்த எண்ணங்கள் சரி ஸ்ரீமத் உள் இருக்கிறது அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். அதனால் அதில் வீணானதும் சரி தொந்தரவு தரக்கூடியதாக எதுவும் இருக்கக்கூடாது அந்த எண்ணத்தில். அதனால் உன்னுடைய மனம் என்ற அந்த புயல் தோன்றினாலும் சரி அது உன்னுடைய செயலை பாதிக்க அனுமதிக்கவே கூடாது. இதுதான் உண்மையான ஸ்ரீமத், புரிந்ததா? அதனால் அந்த புயலானது சரி உன்னை சோதிக்க வரும், உன்னை கீழே தலைகீழாக கவிழ்ப்பதற்காக கிடையாது. அதனால் நீ அந்த மாய என்ற புயலோடு போர் புரியவில்லை என்றால் நீ எப்படி அந்த சக்தி வாய்ந்தவராகவும் சரி வெற்றியுடையவராக எப்படி ஆக முடியும் அப்படின்னு நீ கேள்வி கேட்டு அதை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் கோட்டிற்கு உள்ளே இருக்கிறேனா இல்லை அந்த ஸ்ரீமத் கோட்டிற்கு அப்பாற்பட்டிருக்கிறேனா? ஒரு வேளை அது போல வந்தால் என்னிடம் நீ ஏகாந்தமாக சொல்ல வேண்டும், எண்ணத்தின் மூலமாக. புரிந்ததா? அப்படின்று அற்புதமாக எனக்கு அமர பாபா அமரக்கதை சொல்லக்கூடிய இடத்தில் எனக்கு அற்புதமாக எண்ணங்களை நீ அந்த நிராகர ஸ்தியில் இருந்து உருவாக்கும் பொழுது எப்பேற்பட்ட மாயல் என்ற புயலும் சரி விலகியே சென்றுவிடும், அந்த கோட்டுக்கில் இருந்து நீ உருவாக்க வேண்டும் அப்படின்று அற்புதமாக எனக்கு சொல்லி புரிய வைத்து அழகான அங்கு பாடலோடு அமர பாபா என்னை நடனமாட செய்கின்றார். மனதிலே வெற்றி வந்து சேருமே, உறுதி பூண்ட மனதிலே வெற்றி வந்து சேருமே, தீபச்சுடரை கையில் ஏந்தி பவனி வரும் இளைஞனே, தீபச்சுடரை கையில் ஏந்தி பவனி வரும் இளைஞனே, உறுதி பூண்ட மனதிலே வெற்றி வந்து சேருமே. தீபமே கொழுந்து விட்டு எரியுமே இறுதி வரை தீபமே, யாத்திரையும் தொடருமே லட்சியத்தை அடையுமே, யாத்திரையும் தொடருமே லட்சியத்தை அடையுமே, மாய்ந்து போகும் பண்புகளை உயிர் கொடுத்து காப்போமே, மாய்ந்து போகும் பண்புகளை உயிர் கொடுத்து காப்போமே, தீபச்சுடரை கையில் ஏந்தி பவனி வரும் இளைஞனே, தீபச்சுடரை கையில் ஏந்தி பவனி வரும் இளைஞனே, உறுதி பூண்ட மனதிலே வெற்றி வந்து சேருமே.
நமது வழி உயர் வழி நெறி காட்டும் அன்பு வழி நமது வழி உயர் வழி நெறி காட்டும் அன்பு வழி பாக்கியத்தை சேர்த்திடவே வாய்ப்பளிக்கும் தனி வழி பாக்கியத்தை சேர்த்திடவே வாய்ப்பளிக்கும் தனி வழி ஆன்மசக்தி உதவி கொண்டு பாவங்களை போக்குவோம் ஆன்மசக்தி உதவி கொண்டு பாவங்களை போக்குவோம் தீபச்சுடரை கையில் ஏந்தி பவனி வரும் இளைஞனி தீபச்சுடரை கையில் ஏந்தி பவனி வரும் இளைஞனி உறுதி பூண்ட மனதிலே வெற்றி வந்து சேருமே அன்பையே உயிரின் மேலாய் கருதுவோம் பரம் பொருளின் அன்பையே உயிரின் மேலாய் கருதுவோம் பாமரரும் புரிந்திடவே நடைமுறையில் வாழுவோம் பாமரரும் புரிந்திடவே நடைமுறையில் வாழுவோம் பொன்னுலகம் மலர்ந்திடவே இந்த செய்தி கூறுவோம் பொன்னுலகம் மலர்ந்திடவே இந்த செய்தி கூறுவோம் தீபச்சுடரை கையில் ஏந்தி பவனி வரும் இளைஞனே தீபச்சுடரை கையில் ஏந்தி பவனி வரும் இளைஞனே உறுதி பூண்ட மனதிலே வெற்றி வந்து சேருமே அழைப்பிது கடவுளுக்கும் பிடித்தது காலத்தின் அழைப்பிது கடவுளுக்கும் பிடித்தது உலகமே அன்புக்காக ஏங்கி ஏங்கி தவிக்குது உலகமே அன்புக்காக ஏங்கி ஏங்கி தவிக்குது லட்சியத்தை மனதில் கொண்டு மாண்புடனே வாழுவோம் லட்சியத்தை மனதில் கொண்டு மாண்புடனே வாழுவோம் தீபச்சுடரை கையில் ஏந்தி பவனி வரும் இளைஞனே தீபச்சுடரை கையில் ஏந்தி பவனி வரும் இளைஞனே உறுதி பூண்ட மனதிலே வெற்றி வந்து சேருமே உறுதி பூண்ட மனதிலே வெற்றி வந்து சேருமே தீபச்சுடரை கையில் ஏந்தி பவனி வரும் இளைஞனே தீபச்சுடரை கையில் ஏந்தி பவனி வரும் இளைஞனே தீபச்சுடரை கையில் ஏந்தி பவனி வரும் அமர குழந்தையை பாடலை கேட்டாயா உன்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும் கோட்டுக்குள் இருக்கிறதா அடுத்ததாக நான் உனக்கு சொல்ல போகுவது வார்த்தைகள் நீ எண்ணங்களை உருவாக்கி விட்டாய் அப்போ வார்த்தைகள் தானாக வெற்றி அடைந்துவிடும் எப்படி நீ எப்பொழுதுமே சரி இந்த சங்கமகத்தினுடைய உன்னை ஒரு ஆத்மா என்று நீ கருத வேண்டும் அதன் பிறகு சரி உன்னுடைய பிராமண குழந்தைகளுடன் சரி அது லௌகீகமாக இருந்தாலும் சரி அலௌகிகமாக இருந்தாலும் சரி மற்றவர்களோடு நீ பேசினால் உன்னுடைய வார்த்தைகள் சரி எந்த விதமான அகந்தையும் வராது அப்போ சக்தி நிறைந்ததாக இருக்கும் உன்னுடைய வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் தான் உண்மையான அம்பு அவர்களுக்கு தைக்கும் புரிந்ததா அதனால் அதிகமான பாதிப்பை உண்டு பண்ணக்கூடியது இந்த ஸ்டீமத் கோட்டுக்குள் இருந்தால் அப்ப நீ என்ன செய்ய வேண்டும் சரியான முறையில் நீ பயன்படுத்த வேண்டும் அப்போ நீ வைத்த அந்த குறி சரியாக இலக்கு சென்று அடைய முடியும் இந்த ஸ்டீமத் கோட்டுக்குள் இருந்தால் அதனால்தான் நீ என்ன செய்ய வேண்டும் விவேகம் பொதிந்த அந்த வார்த்தைகளை நீ பயன்படுத்த வேண்டும் அந்த வார்த்தைகள் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும்
அந்த அர்த்தமுள்ள அந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அந்த அம்பைசரி தவறான முறையில் பயன்படுத்தினால் அது உனக்கும் சரி மற்றவர்களும் சரி அந்த இதயத்தை துளைத்து அந்த உணர்வுகளை புண்படுத்திவிடும் இந்த வார்த்தைகள். புரிந்ததா? அதனால் நீ அதை சரியான சமயத்தில் பயன்படுத்த வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி எவருக்கும் சரி உன்னுடைய வார்த்தைகள் மூலம் யாருக்கும் தொந்தரவு ஏற்படுத்தவே கூடாது. அதனால் அந்த ஸ்டீமர் படி நீ அந்த வார்த்தைகளை சரியான அம்பை நீ தைக்க வேண்டும். அதனால் தான் இந்த சங்கமகத்தில் உன்னுடைய வார்த்தைகள் அதாவது விலை மதிப்பில்லாத முத்துகளாக அது வெளிப்படும். புரிந்ததா? அந்த ஸ்டீமத் எப்படி உயர்ந்ததாக இருக்கிறது அப்படின்று அமரபாபா எனக்கு அற்புதமாக தெளிவாக அந்த வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும், முத்து முத்தாக இருக்க வேண்டும் அப்படின்று தெளிவாக எனக்கு சொல்லி புரிய வைத்து விட்டார். நன்றி அமரபாபா, நன்றி அமரபாபா அப்படின்று என்னுடைய மனதின் மூலமாக அமரபாபாவிடக்கு சொல்லிவிட்டேன். அமர குழந்தையே, யாராவது ஒருவர் கோபமாக உன்னிடம் ஏதாவது சொன்னால் மற்றவரும் சரி அதேபோல் பதில் கொடுத்தால் இது வாயினால் தட்டி கொள்வது போல ஆகிவிடும். அதாவது அந்த வார்த்தைகள் மூலமாக போர் செய்வது அப்படின்னு புரிந்து கொள்ள முடியும். ஒருவர் ஏதாவது சொன்னாலும் சரி அடுத்தவர் மௌனமாக இருந்து விட்டால் போதும், அது முடிந்துவிடும், அடங்கிவிடும். இதுதான் நான் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த சங்கமுகத்தில் உனக்கு ஸ்டீமர். புரிந்ததா? யாராவது சொன்னாலும் சரி நீ அமைதியாக விடும், அந்த அமைதியாக விட வேண்டும் அந்த இடத்தில். புரிந்ததா? நீ எதிர்த்து பேசக்கூடாது, எதை பற்றி நீ சொல்லக்கூடாது. வார்த்தைகள் மூலமாக அம்பு போல் தைத்துவிடும். அதனால் அந்த சந்தோஷம் இருந்தாலும் சரி, அந்த துக்கம் இருந்தாலும் சரி, புகழ்ச்சி இருந்தாலும் சரி, இகழ்ச்சி இருந்தாலும் சரி, மரியாதை இருந்தாலும் சரி, அவமரியாதை சரி இருந்தாலும் சரி, அனைத்து சூழ்நிலையும் சரி, உன்னால் இந்த ஸ்டீமத் மூலமாக சமநிலை வகிக்க முடியும். இன்னும் சொல்லுகின்றேன் உனக்கு, யாராவது தவறாக ஏதாவது சொன்னாலும் சரி நீ எப்பொழுதும் சரி கோபப்படவே கூடாது. ஒருவேளை நீ கோபப்பட்டால் நீ ஒன்றும் அந்த சமயத்தில் பேசாதே, சட்டத்தை உன் கையில் எடுத்து கொள்ளாதே, உன்னுடைய சக்தியை வீணாக்காத அப்படின்று அமரபாபா தெளிவாக அந்த ஸ்டீமத் படி எப்படி இருக்க வேண்டும், அந்த ஆன்மீக சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது அப்படின்று எனக்கு தெளிவாக புரிய வைத்து விட்டார். அதனால் உன்னுடைய அந்த பேச்சில் பெரும் அளவிற்கு அற்புதமாக ராஜரீகமாக இருக்க வேண்டும். மற்றவருக்கு துக்கத்தை நீ ஏற்படுத்தவே கூடாது, ராஜரீகம் போல இருக்கும் அந்த இனிமையான இசையோடு நீ பேச வேண்டும். இது மற்றவர்களோடு நீ கருத்து பரிமாறிக்கொள்ளும் பொழுதும் இருக்க வேண்டும். உன்னுடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு வாழ்க்கை கொடுப்பதாக இருக்க வேண்டும். எப்படி? மன அமைதியாக இருந்தாலும் சரி அந்த சந்தோஷத்தினுடைய பாதையை காண்பிக்க முடியும் இந்த ஸ்டீமத் மூலமாக. புரிந்ததா? எவ்வளவு விலை மதிக்க முடியாததாக இருக்கிறது இந்த சங்கமகத்தில். ஆஹா, என்ன அற்புதமாக எண்ணங்களை பற்றி எனக்கு சொல்லி புரிய வைத்து விட்டார், வார்த்தைகளை பற்றி எனக்கு சொல்லி புரிய வைத்து விட்டார். அமர குழந்தையே, உனக்கு மூன்றாவதாக நான் சொல்ல போகிறேன், செயல்கள் மூலமாக நீ எப்படி ஸ்டீமத் படி இருக்க வேண்டும். பாரு குழந்தாய், நீ இந்த சங்கமுகத்தில் எந்த விதமான ஒரு செயலும் செய்வதற்கு முன்னாடி அந்த ஸ்டீமத் இருக்கின்றதா, அந்த விழிப்புணர்வை இன்னும் இருக்க வேண்டும். அந்த கர்மத்தினுடைய அடிப்படையில் நீ அந்த செயல்களை செய்யப்படும் பொழுது நீ எப்படி இருக்க வேண்டும், விகாரமற்று இருக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். புரிந்ததா? அதனால் அடிக்கடி நான் ஸ்ரீமத் படி நான் கர்மங்கள் செய்கின்றேனா, ஒருவேளை அந்த கர்மம் தவறாக தோன்றினால் அங்கே ஸ்ரீமத் இல்லை அப்படின்னு நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சேவையை அமரபாபா செய்வாரா இல்லை நான் தான் செய்வேனா அப்படின்று விழிப்புடன் இருக்க வேண்டும் அந்த சமயத்தில். அதனால் நீ
அந்த சமயத்தில் உன்னை ஒரு அழிவில்லாத ஆத்மா என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த செயல்களை செய்வதற்கு சரியான அந்த விவேகத்துடன் புரிந்துணர்வு இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஸ்ரீமத். அதனால் உன்னை எப்பொழுதும் சரி, அந்த பௌதிக உலகில் இருக்கும் பொழுது உன்னுடைய ஆத்மா உன்னுடைய அந்த பௌதிக உடலில் இருக்கும் பொழுது நீ அழியக்கூடிய உடல் என்று கருதுவது, அந்த செயல்களை செய்வதற்கு சரியான புரிந்துணர்வு கிடையாது அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். அதனால் நீ ஒரு ஆத்மா என்ற அந்த பயிற்சியை நீ செய்ய வேண்டும். அதை நீ வலிமைப்படுத்த வேண்டும். எப்படி? நான் ஆத்மா, நான் ஆத்மா, இந்த உடலின் மூலமாக கர்மங்களை செய்கின்றேன், இந்த உடலின் மூலமாக நான் செயலாற்றி கொண்டிருக்கின்றேன். அதனால் நீ ஒவ்வொரு செயலும் சரி செய்வதற்கு முன்னாடி என்ன செய்ய வேண்டும்? அமர பாபாவுடைய மேற்பார்வைக்கு நீ அந்த செயலை நீ அர்ப்பணித்து விட வேண்டும். அது நல்ல செயல்கள் இருந்தாலும் சரி நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் சரியான அந்த காரியங்களை செய், எதற்கு பயப்படாதே. உன்னுடைய ஒவ்வொரு செயல் மூலமாக மற்றவர்களுக்கு குணங்களை தானம் செய்ய வேண்டும். புரிந்ததா என்னுடைய அமர குழந்தையே? அதனால் செயல்கள் பற்றி அந்த ஸ்ரீமத் இருக்கிறதா அப்படின்னு புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். அதனால் அமர பாபா கருணமிக்கவராக இருக்கின்றார் இந்த சங்கமுகத்தில். நீ என்ன செய்ய வேண்டும்? உனக்கு நான் ஸ்ரீமத் கொடுத்து விட்டேன். அதனால் ஒவ்வொரு நிமிடம் சரி, ஒவ்வொரு மூச்சிலும் சரி, ஒவ்வொரு எண்ணத்திலும் சரி, ஒவ்வொரு வார்த்தையிலும் சரி, ஒவ்வொரு செயல்களும் சரி என்னுடைய நீ வழிகாட்டுகளை நீ பின்பற்ற வேண்டும். ஒருவேளை நீ இந்த ஸ்ரீமத்தை நீ பின்பற்றாவிட்டால் உன் மேல் நீ கருணை இல்லாதது இருக்கின்றாய் அப்படின்று புரிந்து கொள்ளலாம். உன்னுடைய சுயத்திற்காக கருணை என்பது சரி ஞானத்தை அடிப்படையாக இருக்கின்றது. அதனால் இந்த பயமான உணர்வுகளை ஒருபோதும் வரவே விடாது. அந்த பாவ காரியங்களை செய்ய நீ பயப்படலாம், ஆனால் தந்தையை பார்த்து ஒருபோதும் சரி பயம் உனக்கு இருக்கக்கூடாது. புரிந்ததா? அதுதான் ஸ்ரீமத். அங்கு ஸ்ரீமத் இருந்தால் எந்த விதமான பயம் வராது. ஒருவேளை ஸ்ரீமத் அங்கே இருந்தால் உனக்கு பயம் ஓடியே போய்விடும். அப்போ அந்த ஸ்ரீமத் என்பது எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது இந்த சங்கமுகத்தில் அப்படின்ற அமர பாபா எனக்கு தெளிவாக எனக்கு புரிய வைத்து, அமர குழந்தையே இன்றைக்கு இது போதும், மீண்டும் ஸ்ரீமத் என்னென்ன, அந்த உறவுமுறைகள் எப்படி இருக்க வேண்டும், அந்த நேரத்தில் எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய சக்திகள் எப்படி இருக்க வேண்டும், இந்த ஸ்ரீமத் படி அதை பற்றி பிறகு சொல்வேன், இன்றைக்கு போதும் அப்படின்ட்டு எனக்கு அமர பாபா அமர பாபா என்ற வரலாற்றை கொடுத்து விட்டு அங்கிருந்து ஒரு நொடியில் பறந்து விட்டார். அந்த நினைவோடு நான் அதை நான் மெது மெதுவாக நான் அனுபவம் செய்து கொண்டே கீழே இறங்கி என்னுடைய பௌதிக உடலை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு இன்றைய நாள் முழுவதும் என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய செயல்கள் ஸ்ரீமத் படி இருப்பதை போன்று நான் இருப்பேன். ஓம் சாந்தி.